ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 11th ரிசல்ட் 2020 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆமாம், மார்னிங் 9:30 வந்து நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tnresults.nic.in ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது மீன்ஸ் டிராஃபிக் மீன்ஸ் ரொம்ப அட் டைமில் சர்வர் டவுன் ஆகிடுது. எல்லாருமே வந்து போய் பார்க்குறாங்க, அதாவது சிஸ்டம் லேப்டாப்ஸ்லாம் நிறைய பேச்சுருக்காங்க, அதை போய் பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்மார்ட் ஃபோனில் டெஸ்ட் பண்ணலான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருந்துச்சு. இப்போ மோரவர் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எப்படி செக் பண்ணலாம், ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள், நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபைப் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டான் அப்படின்னு வரும். ஸோ அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மொபைப் அகாடமி பார்த்திங்கன்னா நீட்டுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸஸும் நடத்திட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் டர்ன் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வியூவர்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தான் மொபைப் அகாடமி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும், இல்லை நீங்கள் கூகுள் க்ரோம் ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் போய்ட்டு www.tnresults ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், results.nic.in அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சோடனே ஃபஸ்ட்டு லிங்கே அதாங்க ஓப்பன் ஆகும், டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளோட அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். இது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், நியூஸ் கேரியர், 360, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் வெப்சைட்ஸ். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது, இது ஜென்ரலாக காமன் வெப்சைட். அப்படியே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிஇ டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் HSC +1 மார்க்னு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ண உடனே என்ன போகும், நம்ம அந்த வெப்சைட்டுக்கு வந்து ரூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மூணு லிங்க்ஸ் இருக்கும், +1 மார்ச் ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 9:30 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எதனா ஒரு வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணுறேன், tnresults.in கிளிக் பண்ணேன். உடனே HSC +1 ஆல்ரெடி +2 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து +1 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுனால அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ஹால் டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் என்டர் பண்ணும், ப்ளஸ் உங்களோட டேட்டா பேத்தை என்டர் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் அண்ட் டேட்டா பேத் இருக்குது, அதை நான் போட்டு உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் டேட்டா பத்தி அடிக்கிறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் அடிக்கணும், டேட்டு, அடுத்தது உங்களோட மந்த்து, அடுத்தது தான் உங்களோட இயர் அடிக்கணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டேட் அடிக்கிறேன், அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த் உங்களுக்கு இயர் அடிச்சுட்டு நீங்கள் கெட் மார்க்ஸ்ன்னு கொடுங்க. மார்க்ஸ்ன்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து அவைலபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா இவரோட மார்க்லாம் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு, பாஸ் ஆஃப் இல்லைன்றமே பாஸ், இவர் எல்லா சப்ஜெக்டும் பாஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்துரு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி அடுத்தது இன்னொருத்தருக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்கணும். பேக் கொடுத்தீங்கன்னா அகைன் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த். இதே மாதிரி சிங்கிள் சிங்கிளாக பார்க்கணும், பல்காக பார்க்க முடியாது, ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ ஸோ எல்லா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட், பாஸ் பண்ணவங்களுக்கு, பாஸ் பண்ணாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ பாஸ் பண்ண கவலைப்படாதீங்க, ரீ எக்ஸாமினேஷன் வரும், நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணலாம் கன்ஃபார்மாக. ஸோ மனசை மட்டும் தளர்வுறாதீங்க. பாஸ் பண்ணவங்க 12th நல்ல மார்க் எடுக்கணும் அதோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கொரோனா டைமில் எல்லாமே சேஃபாக இருங்க, 12th நல்லா படிங்க, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா நீட் சம்மந்தமான ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம், நாங்கள் ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் கீப் சப்போர்ட்டிங் அஸ், நாங்கள் தான் மொபைப் அகாடமி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.